அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேர் இயக்கத்தை தோற்றுவித்த புரட்சித் தலைவரும் அதனை முக்கூடல் சூழ்ந்த பாரதத்தில் மூன்றாம் பெரும் இயக்கமாக வளர்த்து காட்டிய புரட்சித் தலைவி அம்மாவும் இயக்கத்தின் இதயமாக கருதிய கழகமே உலகமென வாழும் தொண்டர்களைத்தான். அப்படிப்பட்ட தொண்டர்களின் கருத்துக்களுக்கு அந்த மாபெரும் தலைவர்களால் தரப்பட்ட மதிப்பும் முக்கியத்துவமும் இன்று சிலரால் திட்டமிட்டு பறிக்க முயல்வதை தொண்டர்கள் துணையோடு முறியடித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அப்பழுக்கில்லா இயக்கத்தை மிடுக்கு குறையாத எஃகு கோட்டையாக தொடர்ந்து கொண்டு சென்றிட இந்த தியாக திருநாளில் உளமார உறுதியேற்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை தொண்டர்கள்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற விதியை வகுத்து தந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனை நிலைநிறுத்தியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த விதியை சதியின் துணை கொண்டு தன்னலத்திற்காக மாற்றியுள்ள சர்வாதிகார போக்கினை வன்மையாக கண்டிப்பதோடு மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் எண்ணப்படி தொண்டர்களால் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை மீட்டெடுத்து சர்வாதிகார போக்கிற்கு முடிவு கட்டுவோம் என இந்நாளில் சபதம் ஏற்கிறோம். என் மக்கள் யாரிடத்திலும் எதற்காகவும் கையேந்தி நிற்காத நிலையை உருவாக்கிட வேண்டும் என்னும் உறுதி கொண்ட லட்சியத்தோடு தன் ஆயுளையே அர்ப்பணித்த தன்னலம் பாராத தன் உடல்நலமும் பேணாத மக்களால் நான் மக்களுக்காக நான் என்னும் மந்திர மொழியை தன் வாழ்நாள் பிரகடனமாக அறிவித்து தமிழக மக்களுக்காக சந்தனமாய் தன்னை கதைத்துக் கொண்டு சாதனை சரித்திரங்கள் பல படைத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திட குருதியில் உறுதி கலந்து இந்நாளில் சபதம் ஏற்கிறோம். பெண்ணினத்தின் வளர்ச்சியே சமூகத்தின் வளர்ச்சி என்பதை இலக்காக கொண்டு ஏழை பெண்களுக்கு உதவிடும் நோக்கோடு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்திய தேசத்தின் இன்ன பிற மாநிலங்களாலும் பின்பற்றப்பட்ட மிதிவண்டி வழங்கும் திட்டம் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம் பணிபுரியும் மகளிருக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட மக்களை கவர்ந்த மகத்தான திட்டங்களை எல்லாம்
அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டு ஆளும் திமுக அரசு ரத்து செய்திருப்பதை வன்மையாக கண்டிப்பதோடு மீண்டும் அம்மாவின் வழியிலான கருணை மிக்க கழக ஆட்சியை கொண்டு வந்து அந்த மக்கள் நல திட்டங்களை எல்லாம் மீண்டும் தொடர்ந்திட இந்நன்னாளில் உறுதியேற்கிறோம். மாநிலங்களில் வளர்ச்சியே தேசத்தின் வளர்ச்சி என்பதை அடிப்படையாக கொண்டு மாநில உரிமைகளை காத்திட தமிழகத்திலிருந்து அதிக மக்களவை உறுப்பினர்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி பெற வைத்து தமிழகத்திற்கான உரிமைகளை பெற்று வருவதில் மாண்புமிகு இணைய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாபெரும் வெற்றி கண்டார்கள். அந்த மாண்புமிகு அம்மா அவர்களின் வழியில் வருகின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற இப்போதிருந்தே கடுமையாக களப்பணியை தொடங்குவோம் என்ற உறுதிமொழியை இந்நாளில் ஏற்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு தன்னுடைய ஆளுமை திறனால் மதிநுட்பத்தால் சீரிய திட்டங்களினால் திடமான முடிவுகளினால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை ஓரணியில் திரட்டி ஒற்றுமையை பறைசாற்றி அதன் மூலம் பல வெற்றிகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள். அவ்வழியில் நாமும் பயணித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வோம் என உறுதியேற்கிறோம். சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, மாண்புமிகு அம்மாவின் அற்புதமான திட்டங்களுக்கு மூடுவிழா, இது போன்ற திமுக அரசின் மக்கள் விரோத செயல்பாடுகளையும் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம், விலையில்லா மடிக்கண்ணி வழங்கும் திட்டம், கட்டணமில்லா கல்வி, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம், காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பினை மத்திய அரசில் வெளியிட செய்தது, முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தியது உள்ளிட்ட மாண்புமிகு அம்மா அவர்களின் எண்ணற்ற சாதனைகளையும் பட்டி தொட்டி எங்கும் எடுத்துச் சென்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் விரைவில் மலர பாடுபடுவோம் என உறுதியேற்கிறோம். படிச்சிடலாம். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், நீட் தேர்வு ரத்து, ஒரு மாதம் ஒரு முறை மின்கட்டணம், முதியோர் உதவித்தொகை 1500 ரூபாய், கல்வி கடன் ரத்து, நகை கடன் ரத்து, 3,50,000 காலி பணியிடங்கள் நிரப்புதல், 2,00,000 புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என போலியான வாக்குறுதிகளை அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு வாக்குறுதிகளுக்கு முற்றிலும் முரணாக செயல்படும் திமுக அரசின் நடவடிக்கைகளை மக்கள் முன் தோலுரித்து காட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகத்தான வெற்றியை வருகின்ற மக்களவை தேர்தலில் நிலைநாட்ட
அயராது கழகப்பணி ஆற்றுவோம் என உறுதி ஏற்கிறோம். அமைதி பூங்காக விளங்கிய தமிழ்நாட்டை அமளிக்காடாக மாற்றி சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துள்ள ஆட்சியாளர்களின் திறமையின்மையை மக்களிடம் எடுத்துரைத்து தமிழ்நாடு மீண்டும் அமைதி பூங்காவாக விளங்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற அல்லும் பகலும் அயராது பாடுபடுவோம் என உறுதி ஏற்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து தலைவியை கொண்ட ஒரே இயக்கம் என்று சட்டமன்ற பேரவையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் சூளுரைத்தார்கள். இப்படி கழகத்திற்காகவும் மக்களுக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற நிலையை மீண்டும் உருவாக்க நாம் அனைவரும் சூளுரைக்கிறோம். இந்த இயக்கம் இருக்கின்ற வரை, நான் இருக்கின்ற வரை, இந்த இயக்கம் மேன்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்ற பேரவையில் சொன்னதற்கு ஏற்ப தன்னலத்தை வேறறுத்து பொதுநலத்தோடு மீண்டும் மக்களுக்காக இயங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்துவோம் என உறுதியேற்கிறோம். எத்தனையோ சோதனைகளை மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சந்தித்தார்கள். அத்தனை சோதனைகளையும் தவிடுபொடியாக்கி தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்று அவர்களுக்காகவே வாழ்ந்தவர் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மாண்புமிகு அம்மா அவர்களின் வழியில் தடைக்கற்களை படிக்கற்களாக்கி மக்களின் நம்பிக்கையை பெற்று மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைப்போம் என உறுதியேற்கிறோம். உண்மை என்னும் கைவிளக்கே சான்றோருக்கு வழிகாட்டும், உண்மை என்னும் கைவிளக்கே சான்றோருக்கு வழிகாட்டும், சான்றோருக்கு வழிகாட்டும். விளக்கு என்றார் பொதுமறை புலவர் திருவள்ளுவர். உண்மையின் வழியில் நன்மை என்பது நாளை நமக்கு வரும் என்ற உணர்வோடு நம்பிக்கையோடு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்க ஒவ்வொரு நாளும் அயராது உழைப்போம் என்று மனித புனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த இடத்தில் வீர சபதம் ஏற்கிறோம். பாடுபடுவோம், பாடுபடுவோம். புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைத்திட பாடுபடுவோம். ஒற்றுமை காப்போம், ஒன்றிணைப்போம். புரட்சி தலைவி அம்மாவின் தொண்டர்களை ஓரணியில் ஒற்றுமைப்படுத்தி ஒன்றிணைப்போம், ஆக்கிடுவோம், அமர்த்திடுவோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களை மீண்டும் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளராக ஆக்கிடுவோம், அமர்த்திடுவோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களை மீண்டும் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளராக
நிரந்தர பொறுப்பினராக ஆக்கிடுவோம் ஆக்கிடுவோம் அமர்த்திடுவோம் அமர்த்திடுவோம்.